அன்பமானவர்களே அனைவருக்கும் வணக்கம். நம்ம நமக்கு புதிய வார்த்தை கிடையாது. நம்ம பல தடவையும் பயன்படுத்தியிருப்போம். நாம் வாங்கக்கூடிய ட்ரெஸ்ஸில் டிசைன் இருக்கோம், நம்ம பார்க்கக்கூடிய படங்களில் டிசைன் இருக்கோம், நம்ம வரையக்கூடிய படங்களில் டிசைன் இருக்கோம். அப்படி டிசைனிங்கிறது நமக்கு புதியதல்ல. அது மாதிரி நம்ம போன வருஷங்கள்ல எல்லாம் ஜிம்பு மென்பொருள் பயன்படுத்தி நீங்கள் டிசைனிங் வரைச்சிருந்துருப்பீங்க. படத்தை வரைக்கிறது, அது மாதிரி புதிய இமேஜுகளை இம்போர்ட் பண்ணி ஜிம்முக்குள்ளால் உட்படுத்துறது, அது மாதிரி வேறு எங்கிருந்தாவது ஒரு படத்தில் உள்ள சின்ன பீஸை கட் பண்ணி இது கூட ஜாயின் பண்ணுறது, இது போல் நிறைய டிசைன்ஸு நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயந்தான். அப்போ அதை பற்றி நம்ம படிக்கிறோம். இப்போ ஏற்கனவே நம்ம ஜிம்புல டிசைனிங் படிச்சிருந்தாலும் நமக்கு இப்போ மீண்டும் ஒரு டிசைனிங் சாஃப்ட்வேர் தான் சொல்லி கொடுக்குறாங்க, இங்கிஸ்கேப். இப்போ ஏன் அப்படி நமக்கு அந்த அந்த டிசைனிங்கும் நாம் படிக்கிறோம், இந்த டிசைனிங்கும் நாம் படிக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா, இப்போ நம்ம படிக்க போகிற இந்த டிசைனிங் வந்து கொஞ்சம் கூட சிறப்புத்தன்மையானது. என்ன சிறப்புத்தன்மை அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், ஹோம் எடுப்போம். ஹோமில் ஸ்கூல் ரிசோர்ஸஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை தரீங்க. அதில் ஸ்டாண்டர்டு 10 இன்னொரு ஃபோல்டர் இருக்கும், அதை தரீங்க. அதில் ரெண்டு படம் இருக்கும், honey.png honey.svg honey.png honey.svg. இந்த ரெண்டு படங்களுமே பார்க்குறதுக்கு ஒன்றே மாதிரி தான் இருக்குது இல்லையா? ஆனால் இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு நாம் கண்டுபிடிக்கணும். பார்ப்போமா? ஃபஸ்ட்டு நாம் இதில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். இந்த மூணு லைன் இருக்குது பார்த்தீங்களா மேலே, இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஒரு லிங்க் நமக்கு கிடைக்கும். அதை நம்ம பார்க்கும்போது அந்த படத்தினுடைய சிறப்புத்தன்மைகள் என்னவோ அந்த சிறப்புத்தன்மைகளை குறிக்கக்கூடிய ஒரு சின்ன விண்டோ நமக்கு வரும். அதில் பாருங்கள், இந்த பிக்சர்னுடைய விட்டு 300 பிக்சல், ஹைட்டு 150 பிக்சல், அது மாதிரி அந்த ஃபைல் சைஸ் பாருங்கள், 19.4 KB. இதே சைஸில் இருக்கக்கூடிய இன்னொரு படம் தான் எது? இந்த honey.svg படம். இந்த படத்தையும் கூட அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து பார்ப்போம். அதே அளவு தான், விட்டு 300 பிக்சல், ஹைட்டு 150 பிக்சல், ஆனால் ஃபைல் சைஸ் எவ்வளவு? 11.8 KB. இந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஃபைல் சைஸில் வித்தியாசம் இருக்கா? இருக்குது. அப்போ எஸ்விஜி ஃபைல் சைஸ் சின்னதா, பிஎன்ஜி ஃபைல் சைஸ் சின்னதா? எஸ்விஜி ஃபைல் சைஸ் தான் சின்னது. ஓகேவா? அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு வித்தியாசம் சொல்லித்தரேன் பாருங்க. இந்த படத்தை நம்ம ஜூம் பண்ணி பார்ப்போம். ஜூம் பண்ணும்போது என்ன மாற்றம் வருது அப்படின்னு நமக்கு பார்க்கலாம். ஜூம் பண்ணுறதுன்னா உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன் பாருங்கள். ரெண்டு விதத்தில் நமக்கு ஜூம் பண்ண முடியும். ஒன்று, இந்த இங்கே பெர்சன்டேஜ் அளவு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் இங்கிருந்தே சூஸ் பண்ணி என்ன செய்யலாம், அளவை அங்கே கூட்டி பார்க்கலாம். இல்லைன்னா நாம் இந்த இருக்கிற இந்த ப்ளஸ் அடையாளத்தை அப்படி கிளிக் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ நமக்கு தேவையான அளவுக்கு அது என்லார்ஜ் ஆகி வர்றது வரை கிளிக் பண்ணலாம். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கிளிக் பண்ணலாம். இப்போ இதில் பாருங்கள், நம்மளால் 2000% வரைக்கும் என்ன செய்ய முடியும், பெருசாக்க முடியும்.
நான் ஒரு 1000% வரை பெருசாகிறேன் பாருங்க. இப்போ ஜூம் பண்ணுறேன். ஜூம் பண்ணப்போ என்னாச்சு இந்த படத்துக்கு? எழுத்துக்களினுடைய தெளிவு கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டே இருக்கு. எழுத்துக்கள் எல்லாம் என்ன ஆகுது, பிளர்ராக தெரியுது நமக்கு பார்த்தீங்களா. இப்போ ஏன் தெரியுமா இப்படி பிளர்ராக தெரியுறது? இந்த பிஎன்ஜி படங்கள் எல்லாமே ராஸ்டர் படங்கள், அதனால் இது வந்து பிட் மேப் படங்களாக தான் பதிவாகுது. ஓகேவா? பிட் மேப் படங்கள் அப்படின்னா நம்ம வரையக்கூடிய ஸ்க்ரீனில் நாம் வரையக்கூடிய வரையாகட்டும் எழுத்துக்களாகட்டும் எல்லாமே இந்த பிக்சல்கள் மேலே வரையப்படுது. இப்போ நம்ம வரைகிறது எல்லாமே பிக்சல்களாகத்தான் பதிவாகுது. இப்போ நம்ம ஒரு லைன் வரைக்கிறோம்னா அந்த லைன் வரைக்கக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய பிக்சல்கள் தான் என்னாகுது, கலர் ஆகுது. அப்படி தான் நமக்கு அந்த லைன் தென்படுது. ஓகேவா? அப்போ நாம் அந்த நம்ம வரைச்ச வரைய ஜூம் பண்ணும்போது என்னாகும், அந்த பிக்சல், அந்த சின்ன பிக்சல்னா என்ன, ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சதுரங்கள். அப்போ நாம் வரைச்ச சதுரங்களாக இருக்கக்கூடிய அந்த பிக்சல்களை நம்ம ஜூம் பண்ணும்போது அந்த சதுரமும் பெருசாகும், பக்கத்தில் இருக்கிற சதுரங்களும் பெருசாகும். அப்போ நாம் வரைச்ச அந்த வரையினுடைய கலர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சதுரங்களுக்கும் போகுது. அப்படி அந்த சதுரங்கள் பெருசாகி பெருசாகி நமக்கு என்னாகுது, தெளிவில்லாத ஒரு நிலையை நமக்கு காண முடியுது. இதே தான், இதே மாதிரி நாம் இந்த படத்தையும் கூட ஜூம் பண்ணி பார்ப்போம். என்ன மாற்றம் வருதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு ஜூம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். 400 ஆச்சு, 500 ஆச்சு, ஏதாவது மாற்றம் தென்படுதா? எந்த மாற்றமுமே தென்படுவதில்லை. இங்கே நாம் 1000% அளவு பெருசாக்கணும், இங்கேயும் 1000% அளவு பெருசாக்கணும். ஆனால் எஸ்விஜி படத்தில் ஏதாவது மாற்றம் தெரிஞ்சுதா? எந்த மாற்றமுமே ஆகலை. இதே எந்த தெளிவும் குறையாமல் ரொம்ப அழகாக நமக்கு இந்த படம் காண முடியுது. இதுதான் இந்த வெக்டர் மென்பொருளினுடைய, வெக்டர் இமேஜ் எடிட்டிங் மென்பொருளினுடைய சிறப்புத்தன்மை. இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் துறையில் எல்லாம் வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி, அதாவது ராஸ்டர் படங்களும் தேவை இருக்கும், வெக்டர் படங்களும் தேவை இருக்கும். ஆனால் எல்லா வித்தியாசங்களோடையும் எல்லாமும் நீங்கள் படிச்சிருந்தால் தான் நீங்கள் போகக்கூடிய துறையில் உங்களுக்கு சிறப்பாக சாதிக்க முடியும். சரியா? இப்போ நம்ம வெக்டர் மென்பொருளை பயன்படுத்தி படம் வரைக்கிறதுக்கு தான் நம்ம போகிறோம். அப்போ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ஒர்க்கு கொடுக்குறேன். நம்ம பாடப்புத்தகத்தில் 17 பக்கத்தில் ஒரு ஒர்க் இருக்குது பாருங்களேன். கீழே உள்ள கூற்றுகளை சரி தவறு என குறிப்பிடுக. ராஸ்டர் படங்கள் பிக்சல்களால் உருவாக்கப்பட்டவை, சரியா தவறா? நீங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க. வெக்டர் படங்களை ஸ்கேல் செய்யும் போது தெளிவு இழக்கிறது. பிட்மேப் படங்களை விட வெக்டர் படங்களின் கோப்பு அளவு சிறியதாக இருக்கும். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் எது சரியோ அதை சரின்னு எழுதுங்க, எது தவறோ அது தவறுன்னு எழுதிக்கோங்க. சரியா? இன்னும் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இந்த 2 படங்களையும் நம்ம ஜிம்பில் திறந்து பார்ப்போம். ஜிம்பு போன வருஷம் படிச்சிங்க, நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்ளிகேஷனில், கிராஃபிக்ஸில், க்னூ இமேஜ் மேனிப்புலேஷன் ப்ரோக்ராம், 2 படங்களுமே நாம் இந்த ஜிம்பில் உட்படுத்தும் போது என்ன மாறுதல் வருது அப்படின்னு நமக்கு பார்ப்போம். ஃபைல் நியூ எடுக்கிறோம். ஏற்கனவே ஒரு இமேஜ் சைஸ் இருக்குது, அது போதும் நமக்கு. ஓகே, ஃபைல் ஓப்பன், ஃபைல் ஓப்பன், ஹனி டாட்டு பிஎன்ஜி ஃபஸ்ட் எடுப்போம். ஓகே, இப்போ நம்ம பிஎன்ஜி படத்தை வந்து ஜிம்பு மென்பொருட்குள்ளால் கொண்டு வந்தோம். இன்னும் இதை பெருசாக்கணும்னா நம்ம ஸ்கேல் பண்ணி தான் பெருசாக்கணும். பெருசாக்கும்போது அதனுடைய தெளிவு குன்றும்னு எல்லாம் நம்ம படித்தோம். இருக்கட்டும், அடுத்து அந்த எஸ்விஜி படத்தையும் கூட இங்கே கொண்டுருவோமா. ஃபைல் ஓப்பன், ஹனி டாட்டு எஸ்விஜி. இப்போ பாருங்கள், நமக்கு எந்த அளவுக்கு அந்த படம் வேணுமோ அந்த அளவு எங்கே நம்ம என்ன செய்யலாம், இங்கேயே கூட்டி கொடுக்கலாம்.
இப்ப நமக்கு தேவையானதா இப்ப வந்து டபுள் ஏ கொண்டு போறேனே சே ஓகே கொடுப்போம் பாருங்க நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நமக்கு இதை பெருசாக்கி எடுக்க முடியும் எவ்வளவுதான் பெருசாக்குனாலும் இது இதனுடைய தெளிவு இழக்குமா இழக்காது அப்ப இதுதான் நம்முடைய இன்க்ஸ்கேப் மென்பொருள் பயன்படுத்தி அதாவது ஒரு வெக்டர் கிராஃபிக்ஸ் எடிட்டர் வழியாக நாம் ஒரு படத்தை வரைக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை அப்படின்றது எவ்வளவுதான் பெருசாக்குனாலும் அது அதனுடைய தெளிவை இழப்பதில்லை இன்னொரு கேள்வி இந்த மாதிரி வெக்டர் இமேஜ் மென்பொருள்ங்கிறது இன்க்ஸ்கேப் மட்டும்தானா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் இன்க்ஸ்கேப் மட்டும் கிடையாது லிபர் ஆஃபீஸ் டிரா கார்பன் அடோபி இல்லஸ்ட்ரேட்டர் கோரல் டிரா இதெல்லாமே வெக்டர் இமேஜ் எடிட்டிங் மென்பொருட்கள் தான் நமக்கு பாடப்பகுதியில் எந்த மென்பொருள் படிக்கிறதுக்கு இருக்கு இன்க்ஸ்கேப் மென்பொருளை பற்றி படிக்கிறதுக்கு இருக்கு அப்போ நாம் இன்க்ஸ்கேப் மென்பொருளை பயன்படுத்தி நாம் ஒரு பேனரை உருவாக்கலாம் சரியா இதுதான் இன்க்ஸ்கேப் மென்பொருள் பயன்படுத்தி நாம் செய்ய வேண்டிய பேனர் இந்த பேனரில் இது வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் அதில் இந்த எழுத்துக்களை நாம் எழுதி சேர்க்கணும் அப்புறமா இப்படி ஒரு லோகோ நாம் உருவாக்கி இதில் வைக்கணும் ஒரு கப் அண்ட் சாசர் அதுக்கு கீழே இப்படி இந்த எழுத்துக்களை டைப் பண்ணி நாம் இதில் அழகாக வைக்கணும் அது இந்த மாதிரி ரவுண்டாக வில் வடிவத்தில் எழுத்துக்களை இங்கே ஒழுங்குபடுத்தணும் அப்புறமா இந்த கப் அண்ட் சாசர் இந்த எழுத்துக்கள் இங்கே உள்ள எழுத்து இந்த இமேஜ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேனராக நம்ம மாற்றணும் அதுதான் நம்ம ஒர்க்கு அப்போ இந்த ஒர்க்குக்கு நம்ம முதல்ல செய்ய வேண்டியது கப் அண்ட் சாசர் கப் அண்ட் சாசரை அதாவது இந்த ஒரு லோகோவை நமக்கு முதல்ல உருவாக்குவோம் அது எப்படின்னு பார்க்கலாம் இந்த கப் அண்ட் சாசரை நம்ம முதல்ல செய்யணும் அது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்காக நாம் இன்க்ஸ்கேப் மென்பொருளை திறக்கணும் அப்போ நம்ம இன்க்ஸ்கேப் மென்பொருளை திறப்போம் அப்ளிகேஷன் கிராஃபிக்ஸ் இன்க்ஸ்கேப் வெக்டர் கிராஃபிக்ஸ் எடிட்டர் இந்த முறையில் நாம் இந்த மென்பொருளை திறக்கணும் அப்ளிகேஷன் கிராஃபிக்ஸ் இன்க்ஸ்கேப் வெக்டர் கிராஃபிக்ஸ் எடிட்டர் இதுதான் இன்க்ஸ்கேப்புக்கான விண்டோ இந்த விண்டோவில் பாருங்கள் இந்த இடது சைடில் பார்க்குறது இவ்வளவும் டூல்ஸு நமக்கு எல்லா டூல்ஸும் தேவையில்லை கொஞ்சம் டூல்ஸ் தான் தேவை அடுத்து மெனு பார் இது கலர் பேலட் இது அடுத்து பாருங்க இந்த நமக்கு தேவையான டூல்ஸை மட்டும் சொல்கிறேன் இந்த ஆரோ மார்க்கில் ஒரு டூல் இருக்கு இல்லையா இது நமக்கு ரொம்ப தேவையானது இது செலக்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு ஆப்ஜெக்டை நாம் வரைச்சிக்கிட்டு அதை செலக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுறது தான் இந்த டூல் அப்புறமா நமக்கு தேவையானது இது இந்த சதுர ஷேப்பில் இருக்கிறது இந்த சதுர ஷேப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இது சதுரம் வரைக்கிறதுக்கோ செவ்வகம் வரைக்கிறதுக்கோ தான் பயன்படும்னா அதுதான் அடுத்து இந்த சர்க்கிள் டூல் எதுக்கு பயன்படும் சர்க்கிள் வரைக்கிறதுக்கு அப்புறமா பாருங்க இந்த டூல் டிரா கேலிகிராஃபிக் ஆர் ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ் இந்த டூலும் நமக்கு தேவை அப்புறம் பாருங்க இது எந்த டூல் சொல்லுங்க பார்ப்போம் டெக்ஸ்ட் டூல் அப்போ இந்த இவ்வளவு டூல்ஸும் நமக்கு தற்போதைக்கு போதும் அடுத்து நாம் ப்ராக்டிக்கலுக்குள்ளால போவோம் பேனருங்கிறது நம்ம ஸ்க்ரீனில் ஏகதேச எல்லா இடத்தையும் ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு அப்போ நமக்கு இந்த ஒரு சின்ன ஃப்ரேம் இங்கே நமக்கு தேவையில்லை அதனால இதை நம்ம நீக்கலாம் இதுக்கு ஃபைல் டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எடுக்கணும் ஃபைலில் டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸு இப்போ ஒரு விண்டோ நமக்கு வரும் இந்த விண்டோவில் கீழே ஷோ பேஜ் பார்டர் அப்படிங்கிற லைனுக்கு பக்கத்தில் ஒரு டிக் மார்க் இருக்குது பாருங்கள் இந்த டிக் மார்க்கை மாற்றணும் மாற்றிட்டு க்ளோஸ் பண்ணினா போதும் இங்கே இருந்த ஃப்ரேம் போயிடுச்சு இனி நம்ம படம் வரைப்போம் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த கப் அண்ட் சாசர் தான் நம்ம முதல்ல வரைக்கணும் அதுலேயும் சாசரை முதல்ல வரைப்போம் சரியா
இப்போ அதுக்காக நாம் முதல்ல வரைக்க வேண்டியது ஒரு நீள்வட்டம். சர்க்கிள் டூலை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி இதில் கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணணும். ட்ராகுன்னா தெரியுமா? ஒரு நம்ம மவுஸினுடைய அந்த கிளிக் பண்ணுவோமே, சாதாரண ஒரு கிளிக் பண்ணுவோமே, அப்படி கிளிக் பண்ணிக்கிட்டு அப்படியே மவுஸை கொஞ்சம் நீக்கி கொடுத்தா போதும், நமக்கு தேவையான படம் வரைச்சி கிடைக்கும். சரியா? சரி, இப்போ பாருங்கள், ஒரு நீள்வட்டம் நாம் வரைச்சிருக்கிறோம். இனி இதை ஒரு பிளேட் மாதிரி ஷேப்புக்கு நாம் கொண்டு வரணும். அப்படின்னா இதுக்கு கொஞ்சம் அந்த 3D ஒரு தோற்றம் வருவது மாதிரி நாம் இதுக்கு கொஞ்சம் கிரேடியண்ட் கொடுக்கலாம். அதுக்கு நாம் இந்த படத்தை முதல்ல செலக்ட் பண்ணி வைக்கணும். வச்சுட்டு ஆப்ஜெக்ட் ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் கொடுக்கணும். ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் கொடுக்கும்போது இப்படி ஒரு விண்டோ நமக்கு வரும். அதில் மேலே மூணு ஹெட் இருக்குது பாருங்கள், ஃபில்லு, ஸ்ட்ரோக் பெயிண்ட், ஸ்ட்ரோக் ஸ்டைலு. அதில் ஃபில்லுங்கிற டேபுக்கு கீழே கிரேடியன்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. கிரேடியண்ட்டும் மூணு டைப் கிரேடியன்ட் இருக்குது பாருங்கள், லீனியர் கிரேடியண்ட்டு, ரேடியல் கிரேடியண்ட்டு, மெஷ் கிரேடியண்ட்டு. அப்போ நமக்கு எந்த கிரேடியண்ட்டு தேவைன்னா இந்த ரேடியல் கிரேடியண்ட்டு கொடுக்கணும். கொடுப்போமா? கொடுத்தாச்சு. அப்போ என்னாச்சு? மொத்தமாக ஒரு மங்கின ஒரு தோற்றத்துக்கு இது வந்தாச்சு. இனி பாருங்கள், நமக்கு இதில் ஒரு ஹேண்டில் வரணும். இப்போ இதில் அந்த ஹேண்டில் வரலை. ஹேண்டில் வரணும்னா நாம் என்ன செய்யணும்னா, இந்த இடது சைடு கார்னரில் ஒரு ஏர் இருக்குது பாருங்கள், இதில் கிளிக் பண்ணி இந்த கிரேடியண்ட்டை சூஸ் பண்ணால் போதும். அப்போ நமக்கு ஹேண்டில் வந்துச்சு. நடுவில் ஒரு சதுர ஷேப்பில் ஒரு ஹேண்டில் இருக்கும், ரெண்டு சைடில் ரவுண்டு ஷேப்பில் ஒரு ஹேண்டில் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு நடுவில் வந்து வெள்ள நிறம் கொடுப்போம். லைட் கலர் கொடுக்கலாம், இப்போ இந்த கலர் கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து வெள்ள நிறம் கொடுக்குறேன். அடுத்த சைடில் வந்து டார்க் நிறம் கொடுக்கலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் 3D ஷேப் இதில் நமக்கு கொஞ்சம் கிடச்சிது. இதை இன்னும் அழகாக்கணும்னா இந்த ஹேண்டில் பிடிச்சி இப்படி நமக்கு தேவைக்கேற்ற மாற்றங்களை எல்லாம் அப்படி திருப்பி கொண்டு போகலாம். கொண்டு வைக்கலாம், இங்கே உள்ளே கொண்டு வச்சா இந்த கிரேடியண்ட்டு கொஞ்சம் இடத்துக்கு கிடைக்கும், கொஞ்சம் நீட்டி எடுத்தால் இன்னும் அதிகமான இடத்துக்கு கிடைக்கும். ஓகே, இனி நமக்கு இதுவும் போதாது, இதை இன்னும் கூட அழகாக்கணும். அதுக்காக இதுக்குள்ளால் சின்ன சர்க்கிள்ஸ் எல்லாம் உருவாக்கி நாம் இந்த சாஸரை இன்னும் அழகாக மாற்றுவோம். அதுக்கு இந்த படத்தை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த படத்துக்கு டூப்ளிகேட் எடுக்கணும். டூப்ளிகேட் எடுக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று படத்து மேலே ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுக்கிறது, இன்னொன்று எடிட்டு டூப்ளிகேட் அப்படி எடுக்கிறது. எனக்கு எப்போவுமே படத்து மேலே ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுக்கிறது தான் வசதி. நான் அதனால் அப்படி ஒரு டூப்ளிகேட் எடுத்தேன். இப்படி நாம் எத்தனை டூப்ளிகேட் வேணும்னாலும் எடுக்கலாம். நாம் டூப்ளிகேட் எடுத்த படம் மேலே இருக்கும், ஏற்கனவே வரைச்ச படம் கீழே இருக்கும். சரி, இனி நமக்கு இந்த எடுத்த டூப்ளிகேட் படத்துக்கு கலர் மாற்றுவோம். ஒரு ஒயிட் கலர் கொடுப்போம். இனி கண்ட்ரோலும் ஷிஃப்ட்டும் ஒன்றா அமுக்கிட்டு இந்த ஏரோ கீ, ஏதாவது ஒரு ஏரோ மார்க்கை பிடிச்சி சின்னதாக்கி கொடுங்க. அப்போ நமக்கு ஒரு பாத்திரத்தினுடைய ஓரம் மாதிரி, ஓர பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கும். இனி நம்ம இதில் இன்னொரு டூப்ளிகேட் எடுப்போம். ரைட் கிளிக்கு டூப்ளிகேட். மீண்டும் நாம் அந்த ஏரோ கீயை பிடிச்சி சின்னதாக்குவோம். இப்போ நம்ம புதுசாக சின்னதாக்குன இந்த வட்டத்துக்கு கொஞ்சம் டார்க் நிறம் கொடுப்போம். இந்த வட்டத்தை நமக்கு கொஞ்சம் கிரேடியண்ட்டும் கூட கொடுப்போமா? எப்படி கிரேடியண்ட் கொடுக்குறது சொல்லுங்கள். ஆப்ஜெக்ட் ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக்கில் ஃபில் டேபுக்குள்ளால் ரேடியல் கிரேடியண்ட் கொடுத்தாச்சு. ஆனால் இதில் நம்ம ஹேண்டில் வரலை. இப்போ ஹேண்டில் வர்றதுக்காக நம்ம என்ன செய்யணும், இந்த இடது சைடு கார்னரில் உள்ள ஆரோவில் கிளிக் பண்ணி கிரேடியண்ட் எடுக்கணும். இப்போ நடுவில் லைட் கலர்,
சைடில் டார்க் கலர். உங்களுக்கு எப்படி வேணாலும் கொடுக்கலாம், அதெல்லாம் உங்கள் இஷ்டம். இப்போ வந்து கொஞ்சம் குறைச்சி கொடுக்குற இன்க்ரீடியன்ட். ஓகே போதும்ல, போதும்னு நினைக்கிறேன். இனி நமக்கு என்ன செய்வோம், இதை நம்ம எதுக்காவது எடுத்து மாற்றினோம்னா இந்த ஒவ்வொரு பீஸும் தனித்தனியாக வந்துடும். அதனால் இப்போ நாம் இந்த குரூப் பண்ணி வைப்போம். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த இருக்குலையே செலக்ட் டூல், இந்த டூலை செலக்ட் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணால் போதும். ஒரு கட்டம் வரைச்சா போதும். ட்ராக் பண்ணுறதுன்னா முதல்ல சொன்னேன், ஒரு இடத்துல கிளிக் பண்ணி அப்படியே இழுத்தா போதும், ட்ராக் ஆகும். ஓகே, ட்ராக் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் குரூப். இப்போ பாருங்கள், தனித்தனியாக வராது, ஒன்றா ஒரு பிளேட்டு மாதிரியே தான் வரும். சரியா? இன்னும் இதுக்கு கீழே ஒரு ஸ்டாண்ட் வைக்கணும். அதுக்கு சர்க்கிள் டூல் எடுத்து கீழே ஒரு ஸ்டாண்டை வரைப்போம். நமக்கு தேவையான ஒரு அளவுக்கு வைக்கலாம், அதெல்லாம் உங்கள் இஷ்டம் அனுசரித்து வைக்கலாம். இப்போ பாருங்கள், பிளேட்டுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்டாண்டு, அதாவது அடிப்பாகம். அப்போ அதை வந்து இந்த பிளேட்டுக்கு அடியில் நம்ம கொண்டு போனோம். அதுக்கு அந்த சர்க்கிளை மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஆப்ஜெக்ட் லோவர் டு பாட்டம். ஆப்ஜெக்டுக்குள்ளால் லோவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, லோவர் டு பாட்டம் இருக்குது. நாம் லோவர் டு பாட்டம் கொடுத்தா போதும். மீண்டும் நாம் இதை குரூப் ஆக்குவோம், ஆப்ஜெக்டு குரூப். ஓகே, நமக்கு சாசர் ரெடி. இதே மாதிரி தான் நாம் கப்பும் வரைக்கணும். நல்லா ஞாபகப்படுத்திக்கோங்க, நம்ம சாசர் எப்படி வரைச்சோம், நீள்வட்டம் வரைச்சோம், அதனுடைய டூப்ளிகேட் எடுத்து சின்னதாக்கி அதுக்கு ஒயிட் கலர் கொடுத்தோம், அந்த ஒயிட் கலருக்கு டூப்ளிகேட் எடுத்து சின்னதாக்கி அதுக்கு இந்த டார்க் கலர், ஒரு காப்பி கலர்னு சொல்லலாம்ல, இந்த காப்பி கலர் கொடுத்து அதுக்கு கிரேடியண்ட்டும் கொடுத்தோம். அடுத்து ஒரு பேஸ் வரைச்சி சேர்த்தோம். இனி நாம் இதுக்கு ஒரு கப்பு வரைக்கணும். கப்பு வரைக்கிறதுக்கும் இதே ஸ்டெப்பு தான். சர்க்கிள் டூல் செலக்ட் பண்ணி மேலேருந்து கீழே இப்படி ஒரு நீள்வட்டம் வரைக்கணும். அப்புறமா இதுக்கு கிரேடியண்ட் கொடுப்போம், ரேடியல் கிரேடியண்ட்டு. இதில் நடுவில் கிளிக் பண்ணி லைட் கலர் கொடுப்போம், அதாவது வெள்ளை. சைடில் கிளிக் பண்ணி டார்க் நிறம் கொடுப்போம். இந்த நம்ம ஹேண்டில் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிலாம் கொடுத்து அதை ஒரு 3D தோற்றத்துக்கு மாற்றுவோம். இனி நமக்கு இது மொத்தமாக தேவையில்லை. நமக்கு ஒரு கப்புன்னு இதில் பாதி அளவு தானே இருக்கும், அப்போ அந்த பாதி அளவை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு இதுக்கு குறுக்கே நம்ம ஒரு வட்டம் வரைக்கணும். எந்த அளவுக்கு நமக்கு கப்பு தேவையோ அந்த அளவுக்கு குறுக்கே ஒரு வட்டம் வரைக்கணும். வரைச்சிட்டு இனி இந்த ரெண்டு படத்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணணும். அதுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு எந்த டூல் எடுக்கணும், செலக்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த டூல் எடுத்து ரெண்டையும் சேர்த்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி பாத் டிஃப்ரென்ஸ் கொடுக்கணும். அப்போ நமக்கு கப்புக்கான அந்த வடிவம் கிடைச்சது. இது இன்னும் நமக்கு சின்னதாக்கணும்னு எல்லாம் தோணுச்சுன்னா நம்ம ஆக்கிக்கலாம். இப்போ நம்ம தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துருக்குறோம்ல, அது போதும். இனி இதனுடைய வாய்ப்பகுதியில் ஒரு சின்ன வட்டம் வரைச்சி வைக்கணும். அதுக்கு சர்க்கிள் டூல் எடுக்கிறோம், சின்னதாக ஒரு வட்டம் வரைச்சி அந்த எட்ஜ் எல்லாம் கரெக்டாக வர்ற மாதிரி அது மேலே வைப்போம். ஓகே, இனி இது ஒரு கப்பு மாதிரி ஒரு தோற்றம் வரணும். அதுக்காக நாம் இதில் ஒரு வெள்ளை கலர் கொடுப்போம். கப்புக்கு உள்பாகம் வெள்ளையாக இருக்கிற மாதிரி ஒரு கலர் கொடுப்போம். ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்து சொல்லுங்கள். டூப்ளிகேட் எடுத்த அப்புறம் என்ன கலர் கொடுக்கணும், ஒயிட். சரி, கொடுத்துட்டு என்ன செய்யணும், லைட்டாக இதை வந்து அந்த ஆரோ மார்க்கை பிடிச்சி லைட்டாக என்ன செய்யணும், சின்னது ஆக்கி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு கப்பு மாதிரி ஒரு தோற்றத்தை கொண்டு வரணும். ஓகேவா?
இனி பாருங்கள் கரெக்டாக ஒரு கப் ஆயாச்சு. இனி நமக்கு இதுக்குள்ளால டீ இருக்கிற மாதிரி தோணணும். அப்போ அதுக்கு இந்த சர்க்கிளுக்கு ஒரு டூப்ளிகேட் கூட எடுப்போம். ரைட் கிளிக், டூப்ளிகேட். ஒரு டீ கலர் கொடுப்போமா? இந்த கலர் ஓரளவுக்கு பரவாயில்ல, கொடுப்போம். அப்புறமா என்ன செய்யணும், அதையும் கூட சின்னதாகணும். டீ இருக்கிற மாதிரி உள்ள ஒரு தோற்றம் வரணும்னா அந்த டீயையும் கூட என்ன செய்யணும், சின்னதாகணும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம மொத்தமாகவே குரூப் ஆக்குவோம். ஆப்ஜெக்டு குரூப். குரூப் ஆக்குறது எதுக்கு சொல்லுங்க? நாம் வரைக்கக்கூடிய படங்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துற நேரத்தில் அது தனித்தனி பீஸாக மாறாமல் இருக்கிறதுக்காக எல்லாத்தையும் சேர்த்து குரூப் ஆக்குவோம். ஓகேவா? இனி பாருங்க, இந்த டீலேருந்து கொஞ்சம் ஆவி பறக்கிற மாதிரி ஒரு ஷேப் வந்தால் நல்லா இருக்கும்ல. அப்போ அதுக்காக இந்த கேலிகிராஃபிக் டூல் எடுக்கணும். ட்ரா கேலிகிராஃபிக் ஆர் ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ். இந்த டூல் எடுத்து ரெண்டோ மூணோ ஒரு கர்வு வரைக்கணும். சும்மா ரெண்டு கர்வு வரைச்சா போதும், வளைச்சி உங்களுக்கு வர்ற ஷேப்பில் சும்மா ரெண்டு மூணு கர்வு வரைச்சா போதும். வரைச்சிட்டு அந்த கர்வை செலக்ட் பண்ணி இங்கே பாருங்கள், ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக்கு விண்டோக்குள்ளால் ப்ளர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் வந்து அதிகமாக்கி கொடுக்கணும், கூட்டி கொடுக்கணும். ஆகுதா? ஒரு 50-60 எல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு பிளர் கலர் வரும். ஓகே, இனி என்ன செய்யணும் சொல்லுங்க? குரூப் பண்ணணும். ஆப்ஜெக்டு எல்லாம் செலக்ட் பண்ணணும், ஆப்ஜெக்டு குரூப். இனி பாருங்க, நமக்கு இந்த கப்புக்கு ஏதோ ஒரு குறவு தெரியுது, என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பிடி இல்லைல்ல, அப்போ அதுக்கு ஒரு பிடி நாம, ஒரு கைப்பிடி நாம் இந்த சைடில் உருவாக்கி வைக்கணும். இப்போ அது ரொம்ப சிம்பிள். அதுக்கு நாம் சர்க்கிள் டூல் எடுத்து ஒரு நீள்வட்டம் வரைக்கணும். வரைச்சி அந்த கப்புக்கு பொருத்தமான ஒரு கலர் கொடுக்கணும். கொடுத்து அந்த படத்துக்கு டூப்ளிகேட் எடுக்கணும், அந்த நீள்வட்டத்துக்கு டூப்ளிகேட் எடுக்கணும். சொல்லுங்கள் பார்ப்போம், எப்படி நீள்வட்டத்துக்கு டூப்ளிகேட் எடுப்பீங்க? ரைட் கிளிக், டூப்ளிகேட். எடுத்துட்டு இந்த டூப்ளிகேட் எடுத்த படம் மேலே தானே இருக்கும், அந்த படத்துக்கு வெள்ளை நிறம் கொடுக்கணும். கொடுத்துட்டு அடுத்து இந்த மேலே இருக்கிற படத்தை சின்னதாக்க என்ன பண்ணணும் சொல்லுங்க? கண்ட்ரோலும் ஷிஃப்டும் ஒன்றா அமுக்கிட்டு இந்த ஆரோ மார்க்கை பிடிச்சு சின்னதாக்கணும். ஓகேவா? நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி அளவாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ரெண்டு படமையும் ஒன்றா செலக்ட் பண்ணி என்ன செய்யணும், பார்த்து டிஃப்ரென்ஸ் கொடுக்கணும். அப்போ நமக்கு ஒரு ரிங் ஷேப்பில் இந்த நீள்வட்டமானது கிடைக்கும். சரியா? நமக்கு தேவையில்லாத ஒரு பார்ட்டை களைகிறதுக்கு நாம் என்ன ஆப்ஷன் கொடுக்கணும், செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்து டிஃப்ரென்ஸ் கொடுத்தா போதும். சரியா? அடுத்து இனி நமக்கு இதெல்லாம் வேண்டாம், இதில் பாதி போதும், பாதியும் வேண்டாம், கால் பாகமே போதும். அப்போ அதுக்கு நாம் செய்ய வேண்டியது, இந்த ரிங் மேலே இன்னொரு சர்க்கிளை நேராக வரைக்கணும், ஸ்ட்ரைட்டாக வரைக்கணும். அது வெள்ளை நிறமாக இருக்குது. சரி, நமக்கு இஷ்டமான ஒரு கலர் எதுனாலும் கொடுக்கலாம், நமக்கு தேவையில்லாத ஒரு பீஸ் தான். நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும், ஒரு பிடி கிடைக்கிற மாதிரி ஒரு ஷேப்பை வரைச்சிட்டு நாம் என்ன செய்யணும், இந்த ரெண்டு படத்தையும் ஒன்றா செலக்ட் பண்ணி பார்த்து டிஃப்ரென்ஸ் கொடுக்கணும். இப்போ நமக்கு தேவைக்கேற்ற ஒரு பிடி கிடச்சிருக்கு. இதை நாம் இந்த கப்பில் பொருத்துவோம். கொஞ்சம் மேலே, அப்படி மேலே வைக்கணும்னா நாம் ஆரோ கீயை ப்ரெஸ் பண்ணினாலே போதும். சரி, இப்போ பாருங்கள், இந்த நாம் வச்ச கைப்பிடியானது, கைப்பிடி கலர் கரெக்டா? சரி, இப்போ தான் பொருத்தமான கலராச்சு. கைப்பிடி இந்த கப்புக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்குது, நாம் அதை அடியில் கொண்டு போகணும். அதுக்கு என்ன செய்யணும்,
ஆப்ஜெக்ட் லோவர் டு பாட்டம் அது கொடுத்தாச்சு. அப்போ கைப்பிடி கீழே போயாச்சு. இனி நம்ம என்ன செய்யணும், மொத்த படத்தையும் ஒன்றா செலக்ட் பண்ணி என்ன பண்ணணும், குரூப் ஆப்ஜெக்ட் குரூப். இனி நம்ம சாஸ்தருக்கு மேலே கப்பை வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றா செலக்ட் பண்ணி என்ன செய்யணும், குரூப் பண்ணணும், ஆப்ஜெக்ட் குரூப். ஓகே, இப்போ நம்ம லோகோவுக்கு தேவையான கப் அண்ட் சாஸரை நாம் தயாரித்து முடிச்சிருக்கிறோம். இனி இந்த கப் அண்ட் சாஸரை உட்படுத்தி பேனர் தயாரிக்கிறதுக்கு அடுத்த ஒரு கிளாஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த நம்ம தயாரித்து வச்சுருக்கக்கூடிய கப் அண்ட் சாஸரை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டாச்சுன்னா நமக்கு மீண்டும் வரைச்சி தயாராகணும். அதனால் நாம் என்ன செய்யணும், இதை சேவ் பண்ணி வைக்கணும். சேவ் பண்ணி வைக்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும் இல்லை சொல்லுங்க. ஃபைல், சேவ் அல்லது சேவர்ஸ் எதுனாலும் கொடுக்கலாம். சேவர்ஸ் இங்கே வந்து ஃபைல் நேம் கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்ஷன் வருது. டிராயிங்ன்னு இருக்கு. நான் இந்த படத்துக்கு வந்து லோகோ அப்படின்னு கொடுக்குறேன். டீ ஷாப்பு எதுனாலும் நீங்கள் கொடுக்கலாம். நான் வந்து லோகோ அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்து பொதுவாக நம்ம ஃபைலெல்லாம் எங்கே கொண்டு சேவ் பண்ணுவோம், நம்ம கிளாஸுக்குன்னு ஒரு ஃபோல்டர் உண்டு, அதுக்குள்ளால் சேவ் பண்ணுவோம் இல்லையா. நம்ம கிளாஸுக்குள்ள ஃபோல்டர் எது, ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்ஸ் 10. இதை டபுள் கிளிக் பண்ணி அதுக்குள்ளால் நம்ம என்ன செய்யணும், சேவ் பண்ணணும். ஓகேவா. இப்போ கப் அண்ட் சாஸர் செய்கிறதுக்கு நல்லா புரிஞ்சிருப்பீங்க. அடுத்த ஒரு கிளாஸில் உங்களுக்கு பேனர் செய்கிறதுக்கு சொல்கிறேன். ஓகேவா. இங்கிலீஷ் கீப்பு மென்பொருளில் கப் அண்ட் சாஸர் தயாரிக்கிறதுக்கு இப்போ நம்ம படித்தோம். இனி இந்த கப் அண்ட் சாஸரை ஒரு பேனராக மாற்றுறது எப்படிங்கிறத அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.